வணக்கம் நேயர்களே, நீங்கள் கீதவாணியிலே விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு கனடாவின் பிறந்த நாள். எல்லோருக்கும் கனடா தின வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். உண்மையிலேயே பல நாடுகளை ஒப்பிட்டு பார்த்து உலக நாடுகளிலே ஒரு தலை சிறந்த எல்லோரும் சௌகரியமாக வாழக்கூடிய ஒரு நாடாக கனடா தெரிவு செய்யப்பட்டிருப்பது உங்களுக்கும் தெரியும். இதே மாதிரி சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர் போன்ற நாடுகளும் இந்த பட்டியலில் அடங்குகின்றன. முக்கியமாக இங்கே நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது, பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலே நாங்கள் அங்கே பிறந்த நாட்டிலே பெற்ற பல்வேறு இன்னல்களை எல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் குறைக்கக்கூடியதாக ஆராய்ந்து கடவுள் எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு நாங்கள் தத்துவ ரீதியிலே பார்க்க போனால் சிலரை தெரிவு செய்து இங்கே அனுப்பியிருக்கிறார். ஒருவேளை நாங்கள் முற்பிறவியில் புண்ணியம் செய்தவர்களாக இருந்திருக்கலாம் என்று எனக்கு படுகிறது. இது எப்படி இருந்தாலும் இந்த கனடா நாடு வந்தாரை வாழ வைக்கின்ற ஒரு சிறந்த நாடு. எந்த ஒரு நாட்டிலும் நீங்கள் வந்தவுடன் உங்களுக்கு வேண்டிய குடும்ப நல உதவி பணம் கொடுத்து உங்களையும் அரவணைத்து உங்களுக்கு தேவையான பல்வேறு வகையான உதவிகளை எல்லாம் செய்து கொடுக்கின்ற தலை சிறந்த நாடாக கனடா விளங்குகின்றது. நீங்கள் 145 ஆண்டுகளுக்கு முன்பு கூட்டாட்சி முறை கனடாவிலே ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு முன்பு இந்த நாட்டிலே பூர்வீக குடிகளாகிய மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உபகுழுக்கள் பல இருந்திருக்கின்றன. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே தான் முதன் முதலில் கனடாவுக்கு காலடித்து வைத்தவர்கள் பிரெஞ்சு நாட்டினர். அவர்கள் இந்த குபெக் என்ற பகுதியிலே வந்து இறங்கித்தான் அவர்கள் இந்த இங்கே இருந்த பூர்வீக நாட்டு குடிகளோடு பல்வேறு வகையான ஒப்பந்தங்களையும் போராட்டங்களையும் நிகழ்த்தி அந்த பகுதியை கைப்பற்றினார்கள். அதன் பிறகுதான் ஆங்கிலேயர் வந்தார்கள். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் அந்த நிலைமையிலே அப்போது இந்த நாடு இவ்வாறு இருந்திருக்கும். பலரது வருகையால் இந்த நாடு படிப்படியாக முன்னேறி பொதுவாக பார்க்க போனால் எல்லோரும் வந்தேறு குடிகள்தான். இங்கே பூர்வீக மனிதர்களை தவிர, அதாவது பூர்வீக குடிகளாக இந்த நாட்டிலே வாழ்ந்தவர்களை தவிர மற்றவர்கள் எல்லோரும் வெவ்வேறு நாடுகளிலே இருந்து வந்தவர்கள். இப்போ நீங்கள் ஒன்டாரியோவை எடுத்து பார்த்தால் ஏறக்குறைய 145 மொழிகள் பேசப்படுகின்றன. அந்த மொழிகளை பேசுகின்ற அத்தனை இன மக்களும் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மிகுந்து ஒரு எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு நிலைமையை பார்க்கும் பொழுது எங்களுடைய பிறந்த நாட்டிலே 3 முக்கியமான இனங்கள் வாழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே இந்த பின்னணியிலே இன்றைக்கு நாங்கள் பல்வேறு விடயங்களையும் ஆராய இருக்கிறோம். வழக்கம்போல இங்கே டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு இதை பற்றி என்ன மேலதிகமாக சொல்வதற்கு இங்கே தயாராக இருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஆசிரியர் சிவநேசன் அவர்களே. வணக்கம் கீதவாணி நேயர்களே. மீண்டும் முதலாம் ஜூலை மாதம் முதலாம் நாள் இன்றைக்கு 2012 கனடா தின வாழ்த்துக்களுடன் இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கனடா தினம் இன்றைக்கு கனடாவில் இருக்கின்ற கனடியர்கள் மட்டுமல்லாது இங்கு வந்து குடியேறி இருக்கின்ற நம்மவர்களாலே மிக பெருமையுடன் கொண்டாடப்படுகின்ற ஒன்று. ஆசிரியர் சிவநேசன் அவர்கள் சொன்னது போல பாரம்பரியமாகவே கனடா ஒரு ஏதிலிகளுக்கு அகதிகளுக்கு புகலிடந்தரன் நாடுகளில் முதன்மையிடம் பெற்று வந்திருக்கின்றது. அது மிகவும் முக்கியமான விஷயம். கனடியர்கள் எல்லோரும் பெருமைப்பட வேண்டிய விடயம், நாம் எல்லோரும் பெருமையோடு நன்றி உணர்வுடன் பார்க்க வேண்டிய விடயம். ஆயினும் அதற்கு சமீப காலத்தில் பல கட்டுப்பாடுகள், அந்த சொல்லுவார்கள் ஆணி அடிக்கின்ற முறையில் சில செயல்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இன்றைக்கெல்லாம் முந்தின மாதிரியாக இல்லை. இன்றைக்கு கனடா அந்த நிலையிலிருந்து விழுந்து கொண்டிருக்கின்றது. முன்னர் போல அகதிகளை வரவேற்கின்ற நாடுகள் ஒன்றாக கனடா இல்லை. மருத்துவனாக இருக்கின்றபடியால் சொல்லுகின்றேன்,
ஏதிலிகளாக அகதிகளாக வருபவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மருத்துவ சலுகைகள் பல நிறுத்தப்பட்டுள்ளன. ஒன்டாரியா மாகாணத்தின் சுகாதார அமைச்சர் இதை பற்றி மத்திய அரசு உடன் பேசியிருக்கின்றார். மத்திய அரசனுடைய அந்த குடிபரவு அமைச்சர் சொல்லியிருக்கின்றார், அதில் எந்த விதமான மாற்றங்களும் தேவையில்லை, நாங்கள் செய்வது சரி, அவசர சிகிச்சைகளுக்கு மட்டும்தான் இனிமேல் வருபவர்களுக்கு கனடா பொறுப்பாக இருக்கும் என்று. என்னிடம் பல கற்பிணி பெண்கள் இருக்கின்றார்கள், எதிராக வந்தவர்கள், அவர்களுக்கு ஏற்கனவே அவர்களுடைய வைத்தியர்களுடைய நிபுணர்களிடமிருந்து கடிதங்கள் போயிருக்கின்றன, இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு இனிமேல் வைத்திய கட்டணம் இது வந்து உங்களுக்கு இருக்காது என்று கடிதம் போயிருக்கின்றது. அப்போ கர்ப்பமற்றால் இனி வீட்டிலே நாங்கள் தான் பிரசவம் பார்க்க வேண்டும். அதுகளுக்கு இது மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அரசியல்வாதிகள் பார்த்து கொள்ள வேண்டும். இதை பற்றிய அழுத்தத்தை இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள், அரசியல் உணர்வுடையவர்கள் இங்கே இருக்கின்ற அது கொடுத்து அதற்குரிய இதை செய்ய வேண்டும். ஏன்னா அதனுடைய ஒரு சுமையை வைத்தியர்களாகிய நாங்கள் உணர்கின்றோம். ஆகவே கனடா தினத்திலே இதை ஒரு வேண்டுகோளாக நான் விடுக்கின்றேன். அகதிகளுக்கு ஏதிலிகளுக்கு வருகின்ற அந்த இதை நாங்கள் அவர்களுடைய அடிப்படை மருத்துவ வசதிகள் மீறப்படுகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ உண்மையா டாக்டர், இவ்வரியான கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்துக்காக இப்போ வைத்தியசாலைக்கு போனால் அவர்கள் நான் நினைக்கிறேன் ஏராளமாக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும், போக முடியாமல் இருக்கும். வீடுகளிலும் வீதிகளிலும் தான் பிரவசிக்க வேண்டும். இனி பார்க்கத்தான் தெரிகிறது. இப்ப அவர்களுக்கு கடிதம் போயிருக்கின்றது வைத்திய நிபுணர் இருந்து, இனித்தான் தெரியுது எப்படி இவோல் பண்ண போகுது, இவர்களை என்ன வழி என்று தெரியாது. அப்ப அழகு சிகிச்சைக்காக போவது வேறு, வேறு விதத்துக்காக போவது, ஆனால் அவசர சிகிச்சைகளுக்கு மட்டும்தான் என்றால் அந்த அவசர சிகிச்சை என்ன என்று வரையறுக்கின்ற ஒன்று இருக்கின்றது இல்லையா, அதுலேயே ஒரு பெரிய கட்டுப்பாடு வருகின்றது. இப்ப இது மத்திய அரசு தான் இதை கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, குடிபரவாளர்கள் மீள விண்ணப்பிப்பதில் இருந்து அகதி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்கள் தன் மீள விண்ணப்பிக்கின்ற தன்மை நிராகரிக்கப்படுகின்றது. இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகள் கொண்டாடப்படுகின்றன. கனடா இஸ் நோ லாங்கர் welcoming state for the refugees. That's a very sad situation. We have to realize in this Canada Day, and people have to take this message and exert their political pressure. இது என்ன தர்மங்கள், ஆண்டுடைய தர்மங்கள் மூன்று வகை. ஒன்று உலக தர்மம், மற்றது வைதிக தர்மம், மற்றது இறை தர்மம் அல்லது சிவ தர்மம். இந்த உலக தர்மத்தை காப்பாற்றுவது நடைமுறைப்படுத்துவது அரசாங்கங்கள், மந்திரிமார், அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதிகளையும் அரசாங்கத்தையும் உருவாக்குகின்ற மக்கள், இந்த கடமை இருக்கு, இந்த தர்மம் இருக்கிறது. ஆகவே இதை நினைவுறுத்தி கொண்டு அடுத்ததாக இந்த கனடா தினம் இன்றைக்கு 145வது பிறந்த நாள் கனடாவுக்கு. நாடு மனிதர்களுக்கு பிறந்த நாள் உண்டு கொண்டாடுகின்றோம் இல்லையா, இப்பெல்லாம் வந்து உதித்தது இந்த உலகத்தில் அதே அதுவும் விமர்சையாக நாங்கள் கொண்டாடுவோம். பேத்தி என்ன பிறந்த நாள் என்ன இங்கே வந்த அப்புறம் என்ன கூடுதலாக கொண்டாடுறோம் அது ஏன் என்று கேட்டால் நாளைக்கு இருப்போம் போன்று தெரியாது எங்களுக்கு. 50வது பிறந்த நாள் என்றால் வேறு விமர்சையாக நடக்கும். இன்னும் 50 தாண்டுவது வேற கஷ்டம். நம்முடைய பத்திரிகைகளிலே, தமிழ் பத்திரிகைகளை எடுத்து பார்த்தால், அந்த ஆபீச்சர் மரண அறிவித்தர்களையும் நினைவு ஆண்டு நினைவு கூறுதலையும் பார்த்தால், பல்லரை பேருங்கள் 50-60 வயதுக்கு உட்பட்டவர்கள். அப்ப இந்த நிலை எமது சமுதாயத்துக்கு இருக்கின்றது. அப்ப பிறந்த நாள் மனிதர்களுக்கு உண்டு, நாடுகளுக்கு உண்டு, அமைப்புகள் சங்கங்களுக்கு கூட உண்டு. அதே மாதிரி சமயங்களுக்கு கூட உண்டு. இஸ்லாத்தை தோற்றுவித்தது முகமது நபி, ஆனால் சைவத்துக்கு அது கிடையாது. அவர் 1500 வருடங்களுக்கு முன்னர் அதை தோற்றுவித்தார். கிறிஸ்தவ சமயம், இன்றைக்கு இருக்கின்ற கிறிஸ்தவ சமயம் தோற்றுவிக்கப்பட்டது கிறிஸ்து பிறந்த பிற்பாடு, 2000 வருஷங்களுக்கு முன்னர். கிறிஸ்து பிறந்தது 2000 ஆண்டு, அவர் காலமானது 32 வயசில், அதுக்கு பிறகுதான் திருச்சபையை தொடங்குது. அப்ப கிறிஸ்துவின் காலத்தில் கிறிஸ்தவ சமயம் சாபிக்கப்படவில்லை, அவருக்கு பின்னாலே தான் அந்த திருச்சபை வருகின்றது. கிறிஸ்துவுக்கு பின்னால் பவுல் எல்லாம் போய் வழிபடுகின்ற பொழுது யூத அந்த சினகோக்கில் தான் போய் வழிபடுறார். அந்த நாட்கள் பலி கொடுக்கும் கிறிஸ்துவுக்கு பிறகும் அவர் இறந்த பிற்பாடு அவர் பலி கொடுக்க போயிருக்கின்றார், வழிபட்டிருக்கின்றார் போய், இதெல்லாம் கிறிஸ்தவ வேதாகமத்தில் இருக்கின்றது. அதுக்கு பிற்பாடு தான் அவர்கள் திருச்சபை என்று ஸ்தாபித்து கிறிஸ்தவ மதத்தை தனியாக ஸ்தாபித்தார்கள். அப்ப கிறிஸ்தவ இறந்த பிற்பாடு 32-40 வருடத்தில் தான் ஸ்தாபிக்கப்படுகிறது. அதே மாதிரியாக யூத மதம், இன்றைக்கு இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய தாய் மதம் வந்து யூத மதம். யூத மதம் பழைய ஏற்பாடு, அதுல இருந்து தான் எல்லாருக்கும் வருகிறது.
பழைய ஏற்பாட்டின்படி அந்த இறைவன் உலகத்தை படைத்தது அல்லது அது படைத்த அவர் ஏழு நாட்கள் அவருடைய படைப்பு நடக்கின்றது. ஏழாம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். ஆறாவது நாள் அவர் மனிதனை படைத்தார். அப்போ அந்த படைப்பிலே வந்து அவர் படைக்கின்ற பொழுது அதில் வயதாகமத்திலே அதில் இருக்கின்றது நாளாகமம் எண்ணாகமம் மற்றது புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற முதலாவது அத்தியாயங்கள் எல்லாம் இந்த கால வரையறையை பற்றி போட்டிருக்கின்றது. அவர் முதலாவது மனிதன் ஆதாம் மனிதி ஏவாள். இது யூதர்களுக்கு தான், இது மற்றவர்களுக்கு அல்ல. பல தப்பாக நினைத்துக்கூடாது உலகத்திலேயே முதலாவது மனிதன் ஆதாம் என்று அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. என்றால் இந்த கால வரையறையை பார்த்தால் சரியாக 4004 ஆண்டுகள் கழிகின்றது ஆதாம் பிறந்ததிலிருந்து கிறிஸ்து பிறப்பதற்கு. கிறிஸ்து 4004 ஆண்டுகள் கழித்து ஆதாம் தோன்றியதிலிருந்து 4004 ஆண்டுகள் கழித்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நிகழ்கின்றது. 69 தலைமுறைகள் போயிருக்கின்றன. முதலாவது மனிதன் ஆவால் 963 வருஷம் ஜீவித்திருந்தார். இதெல்லாம் பைபிளில் இருக்கு. அப்ப 4004 வருடங்கள் என்றால் இன்றைக்கு யூதர்களுடைய மதம் தோன்றி கிட்டத்தட்ட 4004 அத்தோடு இன்றைக்கு 2012 கூட்டினால் 6016 வருடங்கள் இன்றைக்கு யூத மதம் தோன்றி அதான் அவருடையது. ஆனால் இந்து மதத்துக்கு நாங்கள் காலம் கூற முடியாது. காலம் ஏனென்றால் எங்களுடைய முதல் சங்க காலத்தை எடுத்து பார்த்தாலே பிசி அதே கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன் 10900 ஆண்டுல தொடங்கி இருக்குது. சங்ககாலம் 1090 ஆண்டுல சங்ககாலமே அவ்வளவு முதல் சங்கம் அது வந்து 4440 வருஷம் இருந்திருக்குது. 81 பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். காச்சின வழுதி முதல் கடுங்கோ நூறாக 89 பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்கின்றார்கள். சங்கத்திலே 549 புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அங்கு முதற்சங்கத்திலே இருந்த கதைத்தான் சொல்லுகிறார்கள். அகத்தியனாரும் அகத்தியர் இருந்தது முதற்சங்க காலம். திரிபுரம் மெரித்த விரிசடை கடவுளும் அவரும் அங்கே சிவன் திரிபுரம் மெரித்த விரி சிவன் இருந்து தமிழ் வளர்த்தது மதுரையில். மதுரை அது தென் மதுரை. இப்ப கடக்க போய் குன்றறிந்த முருகவேளும் முருகப்பெருமான் முருகப்பெருமான் அவர் மலையை துளைத்திருக்கிறார். கிரௌஞ்ச மலையை துளைத்து வேளால சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவை தொலைத்த என்று கந்தவேலங்காலத்தில் வரும். இந்த கிரௌஞ்ச மலை இமயமலை அடிவாரத்தில் இன்றைக்கும் இருக்குது. அவர் துளைத்த தொலையும் இன்றைக்கும் இருக்குது. அதால அன்னப்பறவைகள் அந்த மைக்ரேஷன் பாத் அதுக்குள்ள போறது. அதால போய்த்தான் அங்கால திபெத்துக்கு போகுது. அங்க போய் முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிட்டு பிற வசந்த காலம் முடிய திருப்பி இங்கால வருது. முடிஞ்சியூர் முடிநாகராயரும் நிதியின் கிழவனும் என்று சொல்லி இந்த புலவர்களை பற்றி சொல்லுகிறேன். இது சங்கத்தில் போட்டில் மெம்பர்ஸ். அதை விட பாடியிருந்தவர்கள் இருக்கிறார்கள். 4449 புலவர்கள் இது இருந்த இடம் தென்மதுரை. அவர்களுக்கு நூல் அகத்தியம். அவர்கள் அங்கே இருந்த நூல்கள் வந்து பரிபாடல். இப்ப இருக்கிற பரிபாடல் இல்ல, முந்தின பரிபாடல். முதுநாறு அதுக்கு முண்டைக்கு இல்ல, முதுகுரு அதுக்கு முண்டைக்கு இல்ல, களரி யாவிர அதுக்கு முண்டைக்கு இல்ல. இதெல்லாம் இறையனார் அகப்பர் உரை உரையில இருக்குது. அந்த அதுல நடந்த விஷயங்களே அப்ப இங்கே அவர்கள் பதிப்பித்து வைத்திருந்தபடி இது இறையனார் அகப்பர் உரையிலே வாய் வழியாக வந்து வந்து கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டிலே நூலுறு பெற்றது. அப்ப நக்கீரனார் இந்த உரையை வாய் வழியாக சொல்லி கொண்டு வர அந்த நாளில நூல் தான் எழுதுவார்கள். உரையை எழுதுற வழக்கம் இருக்கவில்லை. அது எக்ஸ்பிளேஷன் சொல்லி கொண்டு வரது. கேட்டவர் அந்த எக்ஸ்பிளேஷனை தன்னுடைய மாணவருக்கு சொல்லுவார். உரையை ஒருவரும் எழுதுகிறது கிடையாது. அது எக்ஸ்பிளேஷன் தானே. அது மாதிரி அந்த நோட்ஸ் பிறகுதான் அதை நோட்ஸ் எடுப்பது மாதிரி உரையை எழுதுறது. அப்ப முதலாவது உரை வந்தது எங்களுக்கு இறையனார் அகப்பொருளுக்கு. அந்த உரை எழுத்துருவம் பெற்றது 7ஆம் நூற்றாண்டு கிட்ட. அப்ப அதிலே இந்த இறையனார் அகப்பொருள் உரையிலே இந்த விவரம் பெறுகின்றது. இரண்டாவது தமிழ்ச் சங்கம் இடைச் சங்கம் இருந்தது கபாடபுரத்தில். அதுவும் கடலுக்கு போட்டு இது இருந்தது வந்து கிறிஸ்துக்கு முன் 5650 இருந்து கிறிஸ்துக்கு முன் 1950 வரைக்கும். இந்த காலத்துல தான் ஜூதர்களுடைய படைப்பு தொடங்குது. கிறிஸ்துக்கு முன் 4004 இந்த சங்கம் இடைச் சங்கம் 3700 வருஷம் இருந்தது. 59 பாண்டிய மன்னர்கள் இருந்தார்கள். வெண்டீர் செழியன் முதல் முடத்திருமாற நீராக 59 பாண்டிய மன்னர்கள் இருந்தார்கள். 59 புலவர்கள் போர்ட் மெம்பர்ஸ். அகத்தியினர் முதற் சங்கத்தில் இருந்த அகத்தியினர் தப்பி பிழைத்து அந்த சுனாமியிலே கடல் கோயிலே தப்பி பிழைத்து இங்கேயும் வந்தவர். அப்ப அவருக்கு கிட்டத்தட்ட 5000 வருஷம். அவர் அந்த கடை காலத்திலே இருந்திருக்கலாம். கடைசி காலத்தில் இருந்து முதல் இருந்த மன்னன் அலைந்து போனான். கடைசி மன்னன் முதல் சங்கத்துக்கு கடுங்கோன். இங்கே இருக்கிற இரண்டாவது சங்கத்துக்கு முதல் மன்னன் வெண்தியர் செழியன். முதல் சங்கத்திலே இருந்த அகத்தியர் இங்கேயும் இருக்கின்றார். அவர் மட்டுமல்ல